நடிகர் கவின் மற்றும் அப்பர்ணாதாஸ் நடிப்பில் தியேட்டரில் வெளியாக இருக்க படம் டாடா. இந்த படத்தோட புது போஸ்டர் ரிலீஸ் பண்ணி இந்த படம் பிப்ரவரி 10 தியேட்டரில் ரிலீஸ் பண்ண இருக்கிறதா அஃபீஷியலாக தெரிவிச்சிருக்காங்க. இந்த படத்துக்கு சென்சார் போர்டு யூஸ் சர்டிஃபிகேட் வழங்கியிருக்காங்க. தமிழ்நாடு தியேட்டர் ரிலீஸ் ரஜியன் மூவிஸ். இந்த படம் பிப்ரவரி 10 ரிலீஸ் ஆகிறதா இருக்கு. நடிகர் அஜித்குமார் நடிப்பில் ரீசெண்டாக தியேட்டரில் வெளியான துணிவு படம் அஜித்குமாரோட கெரியர்லேயே இது வரைக்கும் கலெக்டான வசூலை வச்சு கெரியரில் செகண்ட் ஹையஸ்ட் படமாக துணிவு படம் கலெக்ட் ஆயிருக்கு. விஸ்வாசம் படம் இப்போ அஜித்குமாருக்கு நம்பர் 1 பொசிஷனில் இருக்குது. இன்னும் சக்ஸஸ்ஃபுல்லாக தியேட்டரில் ரன் ஆச்சுன்னா துணிவு படம் அஜித்குமார் அவர்களுக்கு நம்பர் 1 பொசிஷனில் வந்துடும். கன்னட நடிகர் உபேந்திரா, கிச்சா சுதீப், ஸ்டேயா சரணோட நடிப்பில் அப்கமிங்காக ரிலீஸ் ஆக இருக்க படம் கப்ஸா. கப்ஸா படம் பேன் இண்டியா லாங்குவேஜில் ரிலீஸ் ஆகிறதா இருக்குது. இந்த படம் ஒரிஜினலாக கன்னடத்தில் எடுக்கப்பட்ட மூவி. இந்த படத்தோட அஃபீஷியல் ரிலீஸ் டேட் அனௌன்ஸ்மெண்ட் ஜனவரி 24 மார்னிங் 11:05 வெளியிட இருக்கிறதா தெரிவிச்சிருக்காங்க. வாரிசு படத்திலிருந்து அஃபீஷியலாக படக்குழுவினர் 11 வசூல் கலெக்ஷனை அஃபீஷியலாக தெரிவிச்சிருக்காங்க. வாரிசு படம் ரிலீஸ் ஆன முதல் 11 250 கோடிக்கு மேலே உலகம் முழுவதும் வசூல் சாதனையை படைச்சிருக்கிறதா படக்குழுவினர் இன்னைக்கு அறிவிச்சிருக்காங்க. நடிகர் யோகி பாபு நடிப்பில் அப்கமிங்காக ரிலீஸ் ஆக இருக்க பொம்மை நாயகி படத்தோட அஃபீஷியல் ட்ரெய்லர் ஜனவரி 25 ரிலீஸ் ஆக இருக்கிறதா படக்குழுவினர் தெரிவிச்சிருக்காங்க. படம் பிப்ரவரி 3 தியேட்டரில் வெளியாகுது. பரிதாபங்கள் யூடியூப் சேனல் நடத்திட்டு வந்திருந்த கோபி மற்றும் சுதாகர் அவர்கள் புது படத்தோட ஷூட்டிங்கை பூஜை போட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இவங்க ஏற்கனவே ப்ரொடக்ஷன் 1 ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. பட் ஆனால் போதுமான பட்ஜெட் இல்லாதனால கொரோனா டைமில் லாக்டவுனுக்கு நிறுத்திட்டாங்க. இப்போ அதே ப்ரொடக்ஷனில் 2வது படத்தை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட பட்ஜெட்டை இதுக்கு முன்னாடி இவங்க யூடியூப் சேனலில் வந்த வருமானத்தை வச்சு பரிதாபங்கள் 2வது படத்தோட ஷூட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. மைக்கேல் படத்தோட அஃபீஷியல் ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படம் பேன் இண்டியா லாங்குவேஜில் பிப்ரவரி 3 ரிலீஸ் ஆகிறதா இருக்குது. ட்ரெய்லரோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. விருப்பம் இருந்தால் செக் பண்ணி பாருங்கள். நடிகர் சந்தானத்தோட பிக் பட்ஜெட் மூவியோட அனௌன்ஸ்மெண்ட் இன்றைக்கி ஒரு அப்டேட்ஸ் கொடுக்க இருக்கிறதா படக்குழுவினர் அஃபீஷியலாக தெரிவிச்சிருந்தாங்க. இன்றைக்கி இந்த படத்தோட டைட்டில் மற்றும் யார் படத்தை இயக்க இருக்காங்கன்னு தெரிவிச்சிருக்காங்க. படத்தோட டைட்டில் வடக்குப்பட்டி ராமசாமி. சந்தானத்தை வச்சு டிக்லோனா படத்தை இயக்கிய டைரக்டர் கார்த்தி யோகி அவர்கள் மறுபடியும் சந்தானத்தை வச்சு வடக்குப்பட்டி ராமசாமின்ற படத்தோட ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணுறதா இருக்காங்க. நடிகர் சிவாவோட நடிப்பில் அப்கமிங்காக ரிலீஸ் ஆக இருக்க காசியதான் கடவுளடா படம் ரொம்ப நாளாக போஸ்ட்போன் பண்ணி இப்போ அஃபீஷியலாக புது ரிலீஸ் தேதி அறிவிச்சிருக்காங்க. பிப்ரவரி 10 காசியதான் கடவுளடா படம் தியேட்டரில் ரிலீஸ் ஆகிறதா இருக்குது. கௌதம் கார்த்தி மற்றும் சரத்குமார் நடிப்பில் அப்கமிங்கான புது மூவியோட அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் இன்றைக்கி வெளியிட்டிருக்காங்க. படத்தோட டைட்டில் கிரிமினல்னு அறிவித்து இன்றைக்கி இந்த போஸ்டரை அஃபீஷியலாக ஷேர் பண்ணியிருக்காங்க. மார்க் ஆண்டனி படத்திலிருந்து ஆக்டர்ஸ் அபிநயா அவர்கள் வேதாந்திர கதாபாத்திரத்தில் நடிக்கிறதா அஃபீஷியலாக தெரிவிச்சிருக்காங்க. மார்க் ஆண்டனி படத்தில் விஷால், எஸ்ஏ சூர்யா, ஜிவி பிரகாஷோட மியூசிக்கில் இப்போது நடிச்சுக்கிட்டு வந்துட்டுருக்காங்க. டைரக்டர் அதிக் ரவிச்சந்திரன் அவர்கள் மார்க் ஆண்டனி படம் இயக்கிக்கிட்டு வந்துட்டுருக்காரு. அதிக் ரவிச்சந்திரனோட இயக்கத்தில் மார்க் ஆண்டனி படம் பேன் இண்டியா லாங்குவேஜில் விஷால் அவர்களுக்கு ரிலீஸ் ஆகிறதா இருக்குது.